நண்பா, நம்மக்கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் நம்ம போட முடியாத எல்லா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸையும் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் கைட் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா மாதமான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும் உங்களுக்கே வந்துடும் நோட்டிஃபிகேஷனாக. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட MTS எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2020 வச்சுருந்தாங்க. இந்த எக்ஸாமோட டீட்டெயில்டு, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வந்து ஒரு வருஷமும் வராமல் இருந்தது. இப்போ அந்த அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ இதுதான் இந்த பேஜ், இந்த பேஜுக்குள்ளே தான் போகணும். இந்த பேஜோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், யூசர் நேம் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து உங்களுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் போட்டுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதாவது ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கேப்ஸ்னால் கேப்ஸு, ஸ்மால்னா ஸ்மால், அதே மாதிரி இதில் என்டர் பண்ணிவிட்டு ஸோ இந்த கேப்சாவை போட்டு இங்கே இருக்கு இல்லையா லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது லாகின் பண்ணிவிடுவீங்க. ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்னென்ன எக்ஸாம் அப்ளை பண்ணீங்களோ அந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ அப்படியே மேலே வந்தீங்கன்னா அட்மிட் கார்டு அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீஜியனுக்கும் தனித்தனியாக அட்மிட் கார்டு விட்டுருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் சதர்ன் ரீஜியனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாருங்கள், MTS நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, ரோல் நம்பரு, இ அட்மிஷன் சர்டிஃபிகேட், அதாவது அட்மிட் கார்டு எல்லாமே இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். என்னென்னக்கு என்னென்ன எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த டீட்டெயிலை கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களோட இ அட்மிஷன் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே இடத்துல ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம், அதுக்கப்புறம் கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த்னு இருக்கு இல்லையா. இந்த இடத்துல உங்கள் நேமும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் எப்படி கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் உங்கள் ரோல் நம்பரு, உங்கள் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் என்னைக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், நீங்கள் எக்ஸாம் எங்கே எழுத போகிறீங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு 20ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா 16ஆம் தேதியிலேருந்து இவங்க அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே லிங்க்குள்ளே போயிட்டிங்கன்னா அடுத்த அட்மிட் கார்டு டைரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் அப்ளை பண்ண எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரீஷ்குமரன். நன்றி, வணக்கம்.